ஆளுநர் பாலகி மீது பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததே திமுகவினர் தான் என்று அமைச்சர் ரகுபதிக்கு ஆதாரத்துடன் பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் பாலகி முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வெளியே வந்த 2 நாட்களில் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அவருக்கு யாருடன் எல்லாம் தொடர்பு என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சிறையில் இருந்த கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததை பாஜகவினர் தான் என்று அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு எரிபொருள் நிரப்பிய புட்டியை வீசிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள வினோத் என்ற கருக்கா வினோத் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது. இவரை சிறையில் இருந்து பிணையில் எடுத்த வழக்கறிஞர் பாஜகவில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே பாஜக அலுவலகம் முன்பு இதேபோல் தாக்குதல் நடத்தியிருக்கும் இந்த வினோத்தை பாஜக வழக்கறிஞரை பிணையில் எடுத்துள்ளது வேறொரு சந்தேகத்தை கிளப்புகிறது. இந்த கோணத்திலும் தமிழ்நாடு காவல்துறை தீவிரமாக தனது விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் ரகுபதியின் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த தமிழக பாஜக கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததை திமுக தான் என்று ஆதாரத்தையும் வெளியிட்டிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இது தொடர்பாக பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய நபரை இதற்கு முன் ஜாமீனில் எடுத்த திமுகவினர் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய கருக்கா வினோத் என்ற நபரை சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது திமுக நிர்வாகிகள் இசக்கி பாண்டி மற்றும் நிஷோக் ஆகிய இருவர் என்பது தெரிய வருகிறது. பாஜக வழக்கறிஞர் என்று பரப்பப்படும் முத்தமிழ் செல்வன் என்பவர் தமிழக பாஜக கட்சி பொறுப்பில் இருந்து 2021ஆம் ஆண்டே விலகிவிட்டார். அது மட்டுமல்லாது திமுக நிர்வாகிகள் இசக்கி பாண்டி மற்றும் நிஷோக் ஆகிய இருவரும் முத்தமிழ் செல்வனிடம் அனுமதி பெறாமல் அவரது பெயரை பயன்படுத்த ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுள்ளனர் என்று செய்திகளும் வருகிறது. தன் மீதே பல ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு ஊழல் தடுப்பு பிரிவை கையாளும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 3ஆம் தர இணைய ஊடகங்களைப் போல பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்திலேயே கொலைகள் நடப்பது முதல் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சட்டத்துறை அமைச்சர் சிறிதேனும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.